Students, நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீனா arithmetic operators in PLSQL. PLSQL arithmetic operators னா என்ன சொல்ல போறோம்? Operators are operators என்ன சொல்லுவோம்? Operators are said to be a symbols. Operatorன்றது ஒரு symbol that tells the compiler, அதாவது compiler கேல சொல்லும் for performing specific mathematical manipulation or logical manipulation. என்ன பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு compiler கிட்ட சொல்றதானே அதுதான் arithmetic operators. Operatorsனாவே அதான். Arithmetic operators அப்படினு பார்த்தோம்னா அதில் நிறைய இருக்குது. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஏன்றதுனா அது ரெண்டு ஆப்பரன்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், இங்கே ப்ளஸ்ன்ற ஃபங்க்ஷன் பண்ணணும், இதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஆஸ் யூஷுவல் எல்லா லாங்குவேஜில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே PLSQL இருக்கும். அதில் பார்த்தினா அடிஷன் இருக்குது. அடிஷனாக நமக்கு தெரியல ரெண்டு ஆப்பரன்ஸ் ப்ளஸ் பண்ணுறது, சப்ரேஷனாக ரெண்டு ஆப்பரன்ஸை மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் ரெண்டு ஆப்ரேஷனாக இன்டூ பண்ணுறது, அண்ட் தென் டிவிஷன். டிவிஷன் மீன்ஸ் டூ ஆப்ரேஷனை டிவிஷன் பண்ண. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்னா பவர். டபுள் ஆஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ டூ பவர் டூ இன்ட்டு டபுள் ஆஸ்டிக் த்ரீனா டூ பவர் த்ரீன்னு அர்த்தம். டூ பவர் த்ரீ மீன்ஸ் இவாட் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு அர்த்தம். டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், அப்போ ஆன்சர் எயிட் வரும். அதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பவரில் குறிக்கும். இப்போ இதை எக்ஸாம்பிளோட நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஏன்ற வேரியபிள் அதுக்கு வேல்யூ வந்து 14 கொடுத்தாச்சு, பின்ற வேரியபிள் 20 கொடுத்தாச்சு, சின்ற வேரியபிள் நம்பர் எல்லாமே நம்பரில் கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆஃப் நம்பர், சப் ஆஃப் நம்பர், எல்லாம் வேரியபிள் நேம், மல்டிப்ளை ஆஃப் நம்பர், டிவிஷன் மெண்ட் ஃப்ளோட், ஏன்னா டிவிஷன்ன்றது ஃப்ளோட்டில் தான் வரும் அதனால் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பவர் ஆஃப் நம்பர், இதெல்லாம் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இது நாளுக்கு மட்டும் தான் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆட் ஆஃப்னு வேரியபிளில் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தாச்சு, சப் ஆஃபில் ஏ மைனஸ் பின் கொடுத்தாச்சு, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு பின் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் டிவிஷனில் நெக்ஸ்ட் பவர் ஆஃப் சி இன்ட்டு டி. இப்போ வந்து நம்ம டிபிஎம்எஸில் PLSQL எப்படி வந்து அவுட்புட் கெட் பண்ணுவோம், டிபிஎம்எஸ் அண்ட் ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் லைன் ஆஃப் அடிஷன் கொடுத்துட்டேன். இப்போ வேரியபிள் ஆட்ன்னு கால் பண்ணியாச்சு, சப்புன்னு கால் பண்ணியாச்சு, மல்டிப்ளேஷன் டிவிஷன் அண்ட் பவர். இப்போ ஆட் என்ன கொடுத்துருக்கேன், ஏ ப்ளஸ் பி, ஏட வேல்யூ என்ன இருக்குது, ஏ 40 + 20, 40 + 20 மீன்ஸ் நமக்கு என்ன வரும், 60. அப்போ அடிஷனில் எனக்கு என்ன வந்திருக்கு, 60. நெக்ஸ்ட்டு சப்ரேக்ஷன் ஏ மைனஸ் பி, 40 - 20 - 20. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் 40 × 20 = 800. நெக்ஸ்ட்டு டிவிஷனில் 40 / 20 = 2. நெக்ஸ்ட்டு சி பார்த்திங்கன்னா பவர் ஆஃப்ல சி இன்ட்டு டி, சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 2, டியோட வேல்யூ 3. அப்போ நமக்கு என்ன வரும், 2 × இப்போ 2 × 3 மீன்ஸ் நான் இருந்தால் சொல்லிக்கலாம் 2 பவர் 3, 2 பவர் 3 மீன்ஸ் 2 × 2 × 2, 2 2 சார் 4 2 சார் 8. அப்போ நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா 60 20 800 2 8 சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் எப்படி எக்ஸாம்பிளோட PLSQL போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.